ഓം ക്ഷീം തത്പുരുഷായ വിദ്മകേ ഭഗ്വരതുണ്ടായ ധീമഹി തന്നോ തന്തി പ്രക്ഷോദയാത്. ഓം ആദിത്യയഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനയ പ്യക്ഷ രാഘവ കേതവ നമക. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். 21/8/2019 பிகாரி வருடம் ஆவணி மாதம் 4ஆம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய திதி பஞ்சமி. அதிகாலை 3:07 பின்பு சஷ்டி. நட்சத்திரம் அசுபதி. இரவு 10:51 பின்பு பரணி. நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரை, மாலை 4:45 5:45 வரை. ராகுகாலம் மதியம் 12:00 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 9:00 வரை. குளிகை காலம் காலை 10:30 12:00 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ஹஸ்தம் சித்திரை. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 3, விதி எண் 5. பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். எண்ணிய காரியத்தை புன்னகையால் சாதிக்கக்கூடிய மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியும் கலந்த மகத்தான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே சுகஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருக்கிறது. அற்புதமான சிறப்பு. மனோதைரியமும் மன மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். திட்டமிட்ட காரியங்களில் நட்டமில்லாத வெற்றிகளை சந்திக்க முடியும். பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரங்களில் லாபங்கள் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோ சாஸ்திரப்படி 7ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சிரிச்சு பேசுறவங்க கிட்ட கவனமாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாதாள பைரவர். அதிர்ஷ்ட எண் 5. அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XE. சுகமாக வாழும் சூட்சமம் தெரிந்த ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு துயரங்களை துடைத்தெறிந்து சிகரங்களை தொடக்கூடிய அற்புதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி புதன் பகவான் தைரிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தில் மகிழ்ச்சியும் குதூகலமும் அதிகரிக்கும். நடனம் நாட்டியம் சங்கீதத்துறையில் உள்ளவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் மூலமாக பெரிய பெரிய திருப்பங்கள் நிகழும். ஒரு சில பேருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் சகாயமாகவும் சந்தோஷமாகவும் அமையும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் 6ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஸ்தல புராணங்கள் படிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீர விநாயகர். அதிர்ஷ்ட எண் 3. அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YO. உருவாக்கும் திறமையும் ஒற்றுமை குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொறுமையோடு இருந்தவங்க பெருமையோடு வாழக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி புதன் பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் அமர்ந்து தனஸ்தானாதிபதி சந்திர பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறது. அற்புதமான சிறப்பு. அதி அற்புத யோகங்களும் ஆதாயங்களும் அரசியல் ரீதியான அனுகூலங்களும் இன்றைய நாளில் அமையும். நீண்ட நாள் கலையுலக ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 5ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால குடும்ப கௌரவங்களில் கவனம் செலுத்துவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சந்திர பகவான். அதிர்ஷ்ட எண் 4. அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FW. பெருந்தன்மையும் தனித்தன்மையும் நிறைந்த கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் மிகுதியாகக்கூடிய அற்புதமான நாள். அதாவது சாதாரணமாகவே மனசில் வந்து பார்த்திங்கன்னா தைரியமும் உங்களுடைய வாய்ப்பேச்சில் வசியமும் அதிகரிக்கும். உங்களுடைய வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானங்களையும் வெகுமானங்களையும் சந்திக்க முடியும். புதிய தொழில் ஆரம்பிக்கிறது அல்லது முதலீடு செய்கிறது இந்த மாதிரியான எண்ணங்களும் முயற்சிகளும் இன்றைய நாளில் பலிதமாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 4ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உள் ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசுவோரிடம் கவனமாக இருப்பது நல்லது.
ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வன்னிய பெருமாள். அதிஸ்தையன் 6, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா. அதிஸ்த எழுத்துக்கள் ஜி வி. செயல்களில் விருப்பமும் வாழ்வியலில் திருப்பமும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உறவுகள் பலவிதம் என்ற உண்மைகள் புரியக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால புதிய புதிய எண்ணங்களும் புதிய புதிய ஒரு யோசனைகளும் முற்போக்கு சிந்தனைகளும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். நீண்ட நாள் அரசியல் ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். அரசியலில் அடிமட்ட தொண்டனா உள்ளவங்க கூட உயர்மட்ட பதவி கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வெளிப்படையான பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வேதாரண்யேஸ்வரர். அதிஸ்தையன் 2, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே. அதிஸ்த எழுத்துக்கள் பி ஏ. ஆன்மீக பதிவுகளில் ஆர்வம் நிறைந்த கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய வித்தியாசமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதி சனி பகவான் சுகஸ்தானத்தில் குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். அதாவது திருமண பேச்சு உறுதியாகுது அப்படிங்கிறத விட மறுமணம் இல்லாத திருமணம் அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். திருமணமான இளம் தம்பதி ஆயுள் தீர்க்கமான புத்திர பெயர் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சக்தியோடு மட்டுமல்ல பக்தியோடும் செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிவலோகநாதர். அதிஸ்தையன் 6, அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை. அதிஸ்த எழுத்துக்கள் வி ஹச். சமயம் சார்ந்த கொள்கைகளில் ஈடுபாடு நிறைந்த துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வேண்டிய தானமும் விரும்பிய பணமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். பொதுவாகவே தனமும் பணமும் தனவரவும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். உங்களுடைய தாராளமான செயல்பாடுகளால் தனவரவு அதிகரிக்குது அப்படிங்கிறத விட பக்குவமான பேச்சுக்களால் பண வரவும் மிகுதியாகும். பெண்களுடைய நியாயமான ஆசைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலே மாந்தி பகவான் இருக்கிறதால குருவாய் வருவாய் அருள்வாய் என பாராயணம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அமிர்த கடேஸ்வரர். அதிஸ்த எண் 2, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம். அதிஸ்த எழுத்துக்கள் எம் ஐ. பாரபட்சமில்லாத மனோநிலை இயல்பாகவே அமையப்பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு புகழும் செல்வமும் சேரக்கூடிய பூரிப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இதுநாள் வரையில் இருந்த வில்லங்கங்கள் விலகி சமாதானங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும். சகோதர வகையில் ஒற்றுமை மிகுதியாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சாணி பிள்ளையாருக்கு சந்தன பொட்டு வைத்து வழிபாடு செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருமணஞ்சேரி உத்வாகநாதர். அதிஸ்த எண் 4, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை. அதிஸ்த எழுத்துக்கள் பி ஐ. அரசியல் துறையில் ஆர்வம் நிறைந்த தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு யதார்த்த சிந்தனையால் ஏற்றம் காணக்கூடிய மாற்றமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே சனி பகவானும் சப்தமஸ்தானத்தில் ராகு பகவானும் இருக்கிறதுனால பிறகு சனி பாம்பிரண்டும் பிற்பகுதி மேன்மெதரும் என்ற பழமொழிக்கு ஏற்ப 30 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். 30 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு புதிய சிந்தனைகளும் புதிய முயற்சி அதிகரிக்கும். கடந்த காலங்களில் ஏளனமாக பேசியவங்க கூட உங்களை வந்து பெருமையாக பேசக்கூடிய சூழ்நிலைகளும் மிகுதியாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மற்றவங்க கிட்ட மகிழ்ச்சியையும் பெத்தவங்க கிட்ட நெகிழ்ச்சியையும் காட்டுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சௌரிராஜ பெருமாள். அதிஸ்த எண் 7, அனுகூலமான வர்ணம் சிவப்பு. அதிஸ்த எழுத்துக்கள் ஹச் ஓ.
வகுக்கப்பட்ட மனித வாழ்க்கையில் சிறப்புகளை சேர்க்கக்கூடிய மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அடி மனசு ஆசைகள் நிறைவேறக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி சனி பகவான் குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறது, சப்தமஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறது, அஷ்டமஸ்தான அதிபதி சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்திலேயே ஆட்சி பெற்று இருக்கிறது. இதுவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இருக்கிற கிரகங்களில் ஓரளவு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பாதகமில்லாத பண வரவுகளையும் சாதகமான சந்தோஷமான சூழ்நிலைகளையும் குதூகலமான குடும்ப ஒற்றுமையும் சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஓம் அஸ்வத் பஜாய வித்மகே என்று பாராயணம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பரிமள ரங்கநாதர். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் செந்நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XM. நல்ல உள்ளமும் நட்பு எண்ணமும் இயல்பாகவே அமைய பெற்ற கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உண்மையும் உறுதியும் வெளிப்படக்கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் 3 கிரகங்கள் இருக்கிறதுனால கூட்டு கிரகங்கள் சேர்ந்து இருக்கிறதுனால அதாவது மாட்சிமையோடு செயல்பட்டு மன உறுதியோடு செயல்பட்டு பண வரவுகளை சந்திக்க முடியும். கடந்த காலங்களில் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் இன்றைய நாளில் ஒன்று சேரும். அதாவது சரிந்த தொழில் கூட வளர்ந்து வரக்கூடிய பாக்கியத்தையும் உணர முடியும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் கோதுமை ரவையும் சர்க்கரை பொங்கலும் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தகட்டூர் பைரவநாதர். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DR. அகத்தின் அமைப்பை முகத்தில் வெளிப்படுத்தக்கூடிய மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மிகையான வரவும் முறையான உறவும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். உறவு வகையில் மரபை மீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய சூழ்நிலை இன்றைய நாளில் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் உங்களை ஏளனமாக பார்த்தவங்க கூட யதார்த்தமாக அல்லது பெருமையாக பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அகில உலகத்தில் உள்ள அத்துணை எதிர்ப்புகளும் அடியோடு விலகக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் சர்ச்சைக்குரிய விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சீர்காழி சட்டைநாதர். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் AB. ஓம் சரஜந்தமனே நம. மீண்டும் ஒரு முறை, ஓம் சரஜந்தமனே நம. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துணை கடவுள்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.